தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கல் சுற்றுலாத்தலம் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு தற்போது சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்க அனுமதி வழங்கி மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டது தமிழகத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் கொரோனா தொற்று அதிக அளவில் இருந்ததால் பொதுமக்களின் நலன் கருதி மாநிலம் முழுவதும் முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டிருந்தது அதனை அடுத்து தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் சுற்றுலா தலத்திற்கு சுற்றுலா பயணிகள் வருவதற்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதித்ததோடு சுற்றுலா பயணிகள் யாரும் உள்ளே நுழையாதவாறு காவல்துறையினர் தடுப்பு நுழைவு வாயிலில் தடுப்பு அமைத்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர் பின்னர் கொரோனா நோய் தொற்று சற்று குறைந்ததை அடுத்து ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் சுற்றுலா பயணிகளுக்கு பரிசல் சவாரி செய்ய மட்டும் அனுமதி வழங்கப்பட்டது இந்நிலையில் தற்போது கொரோனா தொற்று தமிழகத்தில் படிப்படியாக குறைந்து வந்த நிலையில் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் நூறு சதவீதம் அனுமதி வழங்கி தமிழக அரசு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மேலும் பேருந்துகளிலும் அனைவரும் பயணம் செய்யவும் உணவு விடுதி சினிமா தேட்டர் உள்ளிட்டவைகளுக்கும் அனுமதி வழங்கியுள்ளது அதன் அடிப்படையில் தற்போது சுற்றுலா பயணிகளுக்கு மெயின் அருவியில் குளிக்கவும் ஆகில் மசாஜ் செய்யவும் தொங்கு பாலத்தில் சென்று கண்டுகளிக்கவும் மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சுற்றுலா பயணிகளுக்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் சுற்றுலா பயணிகள் உற்சாகம் அடைந்துள்ளனர் thank you